கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகள் 75% கட்டணத்தை 2 தவணைகளாக வசூலிக்கலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பினையும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் 75% பள்ளி கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற அறிவிப்பினையும் மீறி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் 100% பள்ளி கட்டணம் மட்டுமின்றி இதர கட்டணங்களையும் வசூலிக்கின்றன. இது சம்பந்தமாக கல்வித்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவையும் மாநில முதலமைச்சரின் அறிவிப்பினையும் மீறி செயல்படுகின்ற கட்டண வசூலில் ஈடுபடுகின்ற தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி அனைத்திந்திய இளையவர் மன்ற சார்பாக முதற்கட்ட ஆர்ப்பாட்ட போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை இளையவர் மன்ற சார்பாக தொடுப்போம் எனவும் இடதுசாரி ஜனநாயக இயக்க இளைஞர் மாணவர் அமைப்புகளை திரட்டி அதிகப்படியான கட்டண வசூலில் ஈடுபடுகின்ற பள்ளிகளை முற்றுகையிடும் இயக்கத்தினை எதிர்வரும் காலங்களில் செய்திடுவோம் எனவும் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில செயலாளர்.